அந்த கரிஞ்சட்டை மகாநாட்டில் பெரியாருக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கிறார் பேராசிரியர். அப்பொழுதுதான் திராவிட இயக்கத்துக்கு இந்த நாட்டில் வேட்டு வைக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தீப்பந்தங்களோடு வந்து அந்த மாநாட்டு பந்தலிலே தீ வைத்தார்கள். பேராசிரியர் பேசி கொண்டிருக்கிறார். பெரியார் சொன்னார் பேச்சை நிறுத்து என்று சொல்லி. பேராசிரியர் பேச்சை நிறுத்தினார். கடலும் திடலும் தோற்க கண்ணுக்கட்டி தூரவரையிலும் தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி திரண்ட மிகப்பெரிய கூட்டத்தை அப்படியே அமைதியாக கலைந்து செல்லுங்கள். கைவர்கள் மாநாட்டு பந்தலுக்கு தீ வைத்து விட்டார்கள். எந்த கழகத்தோழனுடைய உயிருக்கும் ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று ஒலிபெருக்கியில் ஒரு சேவகரை போல நின்று அந்த மகாநாட்டில் கரிஞ்சட்டை மகாநாட்டில் மூறி முழங்கியவர் பேராசிரியர். அன்றைக்கு மதுரையில இருந்த காவல்துறை சென்னது கலைந்து போகிறவர்கள் ஊருக்கு போக வேண்டும் என்றால் மதுரை சந்திப்பு ரயில் நிலையம் செல்ல வேண்டும். ரயில் நிலையத்திற்கு போவது பாதுகாப்பல்ல. அவருடைய உயிருக்கு காவல்துறை உத்தரவாதம் தர முடியாது. ஆகவே ரயில் நிலையத்திற்கு போக சொல்லாதீர்கள். வேறு எங்கேயாவது அவர்களை மடை மாற்றி அவரவர் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன பொழுது சோழவந்தானுக்கு, திருப்புவரத்திற்கு, காரியாப்பட்டிக்கு அன்றைக்கு கழக தோழர்களை அழைத்து சென்று அவரவர் ஊருக்கு ஒரு தொண்டனை போல நின்று வழி அனுப்பி வைத்தவர் பேராசிரியர் என்பது பேராசிரியர் வரலாறு. அறிஞர் அண்ணாவிடத்திலே திராவிட நாடு இருந்தது. அறிஞர் அண்ணாவிடத்திலே நம் நாடு இருந்தது. கலைஞரிடத்திலே முரசுரி இருந்தது, முத்தாரம் இருந்தது, மரவன் மடல் இருந்தது, நாவலர் கையிலே மன்னம் இருந்தது, நாஞ்சிலார் கையிலே சமநீதி இருந்தது, தென்னரசுவின் கையிலே தென்னரசு இருந்தது, கவிஞர் கண்ணதாசன் கையிலே தென்றல் இருந்தது. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களெல்லாம் ஏடு நடத்திய காலகட்டத்தில் புதுவாழ்வு என்கிற ஏட்டை இந்த நாட்டில் தொடங்கி நடத்தியவர் பேராசிரியர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியலில் எதிரிகளின் விமர்சனத்திற்கு ஆட்படாத வாழ்க்கை பேராசிரியர் வாழ்க்கை. எல்லோரையும் விமர்சிப்பார்கள், கண்டபடி விமர்சிப்பார்கள். ஆனால் எந்த எதிரியும் விமர்சிக்க முடியாத ஒரு பெருமிதமான வாழ்க்கையை தமிழ்நாட்டு அரசியலில் வாழ்ந்து காட்டியவர் பேராசிரியர். என் பெருமைக்குரியவர்களே, அரசியல் இங்கே வந்தால் அழுக்காகி விடுவார்கள். கடல் நீர் உப்பாக இருக்கிறது. அந்த உப்பாக இருக்கிற கடல் நீரில் உலாவரக்கூடிய மீன்களை பிடித்து கொண்டு வந்து நாம் வீட்டிலே குழம்பு வைக்கிறோம். ஆனால் குழம்பு வைக்கிற பொழுது நாம் உப்பு போட்டுத்தான் வைக்கிறோம். ஆனால் கடல் மீன் குழம்பு வைத்தாலும் அதற்கு உப்பு போட வேண்டும். ஏனென்றால் கடல் நீரில் மீன் இருந்தாலும் மீனில் உப்பு சேர்வதில்லை. கடல் நீரில் உப்பு நீரில் வாழ்ந்தாலும் உப்பு ஒட்டாமல் வாழ்ந்த மீனைப் போல பொதுவாழ்வில் இருந்தாலும் களங்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் பேராசிரியர். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள். இந்த கூட்டம் தந்தை பெரியாரினுடைய நினைவு நாளில் மேற்கு பகுதியில் சைதை தேரடி திடலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரியார் கண்ணை மூடிய நாள் இந்த நாள். பேராசிரியர் பிறந்த நாள் டிசம்பர் 19. பெரியாரின் கடைசி இறுதி பேருரை, அவர் காலமாவதற்கு முன்னால் கடைசி பேருரை நிகழ்த்திய நாள் டிசம்பர் 19. பெரியாரின் தொடர்ச்சியாகத்தான் பேராசிரியர் விளங்கினார், விளங்குகிறார் என்பதற்கு பெரியார் கடைசியில் பேசிய டிசம்பர் 19 உதயமான தலைவர் பேராசிரியர். ஒரு 100 ஆண்டு விழா கண்ட பேராசிரியருக்கு தமிழ்நாடு முழுவதும் 100 பொதுக்கூட்டங்கள் என்று தளபதி அவர்கள் அறிவித்து எளியவன் நான் பல்லாவரத்தில் கலந்து கொண்டேன். ஆனால் தலைமை கழகம் 100 பொதுக்கூட்டங்கள் அறிவித்தால் சென்னை தென்சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 100 பொதுக்கூட்டங்கள் என்று அறிவித்து தமிழ்நாட்டை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தவர் என்னுடைய ஆரியர் நண்பர் மாஸ் அவர்கள். ஒரு மேற்கு மாவட்டத்தில் மட்டும் 100 பொதுக்கூட்டங்கள் என்று அறிவித்து எல்லா மாவட்டங்களையும் இன்றைக்கு திகைப்பில் ஆழ்த்தியிருக்கிறார், திடுக்கிட வைத்திருக்கின்றார் மாசு. அவர் எதை செய்தாலும் இப்படி ஆச்சரியத்தை அரங்கேற்றுவதில் மாசுவுக்கு நிகரானவர் இந்த மண்ணில் வேறு யாரும் இல்லை என்கிற அளவிற்கு
அவர் திறம்பட செயலாற்றுகிறார், அறம்பட செயலாற்றுகிறார், நிரம்பட செயலாற்றுகிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நானும் சகோதரி சேலம் அருள்மொழியும் பேராசிரியர் அண்ணன் சுபவியும் கலந்து கொள்ள வந்த பொழுது அன்றைக்கு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. வேறு வழியில்லாமல் அந்த நிகழ்ச்சியை உடனடியாக ஒரு கல்லூரி கலையரங்கில் அன்றைக்கு நடத்தினார் கிருஷ்ணமூர்த்தி. நான் அன்றைக்கு அவரை நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் மட்டுமல்ல, கிருஷ்ணமூர்த்திக்கும் அந்த பட்டியலில் இடம் உண்டு என்றேன். அன்றைக்கு மழை வந்தது, இன்றைக்கு மழை வந்தது. ஆகவே எப்போதாவது மழை தேவைப்பட்டால் கிருஷ்ணமூர்த்தியை வைத்து ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்தால் சென்னைக்கு மழை வந்துவிடும் என்பது அவருடைய ராசி. ஆனால் பொதுக்கூட்டம் கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதல்லவா. மயிலை மாங்குல்லையில் பேசினால், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திடலில் பேசினால், சைதாப்பேட்டை தேரடி திடலில் பேசினால், சேப்பாக்கத்தில் பேசினால் ஒரு பூரிப்பும் ஒரு மனநிறைவும் ஏற்படும் என்றால் அப்படி ஒரு திடல் சைதாப்பேட்டை தேரடி திடல். பேராசிரியர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா, எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் ஒரு இயக்கத்தில் ஒரு தலைவனுக்கு மீகாமனாக எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு இயக்கம் நூற்றாண்டு விழா காணுகிற இயக்கத்துக்கு ஒரு 75 ஆண்டு காலம் இடையறாது இயங்கிய வரலாறு பேராசிரியர் ஒருவருக்கு மட்டுமே உரிமை உடையது. அவர் 9 முறை சட்டப்பேரவை உறுப்பினர், 1 முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், மற்றொரு முறை சட்ட மேலவை உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருந்தவர். 1967 He is one of the DMK that invaded Delhi. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்பதற்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்களே உதாரணமாக இருந்தார்கள். அவர் சோழவள நாட்டில் மயிலாடுதுறைக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் இடையில் காட்டூரில் கல்யாண சுந்தரம் சொர்ணம் அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர். அவரோடு உடன் பிறந்த திருமாறன் போன்றவர்களும் பேராசிரியர்கள்தான். தமிழ்நாட்டிலே நிறைய பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த பேராசிரியருடைய வகுப்பு மாலையில் முடிந்துவிடும். ஆனால் எங்கள் பேராசிரியர் வகுப்பு மாலைதான் தொடங்கும். அவர்கள் வகுப்புக்குள்ளே தான் வகுப்பெடுப்பார்கள். ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே வகுப்பறையிலே நின்று பேசுவதைப் போல பேசினார் பேராசிரியர். இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தினுடைய நாற்றங்காலாக இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தயாரிப்பு பேராசிரியர், தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பேராசிரியர்கள் என்று கருதப்பட்ட தமிழ்கடல் ஆசா ஞானசம்பந்தம், பேராசிரியர் ராமு பரமசிவானந்தம், பேராசிரியர் வெள்ளை வாரணனார், பேராசிரியர் நடேசநாயகர், பேராசிரியர் வா சுபமாணிக்கம், அந்த வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்ற ஒரு தமிழ் ஸ்காலர் எங்கள் பேராசிரியர். இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்க வரலாற்றிலும் தீந்தமிழ்நாட்டு வரலாற்றிலும் பேராசிரியரைப் போல தமிழை முழுதர கற்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஈடாக யாரும் இல்லை. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அண்ணாவினுடைய பேச்சை நாஞ்சில் சம்பத் பயன்படுத்தி விடலாம், கலைஞருடைய பேச்சை மேற்கோள் காட்டிவிடலாம், நாவலருடைய பேச்சை மேற்கோள் காட்டிவிடலாம், ஆனால் ஒருவருடைய பேச்சை மேற்கோள் காட்ட முடியாதென்றால் அது பேராசிரியர் பேச்சை மட்டும்தான் மேற்கோள் காட்ட முடியாது. அவ்வளவு டென்சிட்டி, அவ்வளவு அடர்த்தியான செறிவான பொருள் நிறைந்த பேச்சு பேராசிரியர் பேச்சு. நான் பேராசிரியரிடத்திலே மாணவனைப் போல பழகியவன். தென் தமிழகத்தில் பேராசிரியர் சுற்றுப்பயணம் வருகிற பொழுது அவர் உரையாற்றுவதற்கு முன்னாலே உரையாற்றியவன். புத்தொழி சம்பத்தாக இருந்த நாஞ்சில் சம்பத் மாசுதான் 140வது வட்டத்தில் என்னை அறிமுகம் செய்தார். புத்தொழி சம்பத்தாக இருந்த சம்பத் நாஞ்சில் சம்பத்தாக என்னுடைய நாமத்தை மாற்றியவரே பேராசிரியர் தான். பேராசிரியர்
படிக்கட்டும் பைந்தமிழ்நாடும் பச்சேப்பன் கல்லூரியில் பேராசிரியர் நாவுக்கரசர் நாஞ்சிலார் தலை நாகர்கோவில் நகரில் நூற்றாண்டு விழா கண்ட ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் பிஏ பட்டம் பெற்றுவிட்டு நீ சென்னைக்கு வா என்று அண்ணா அழைத்து நாஞ்சிலார் சென்னைக்கு வந்த பொழுது அவர் எம்ஏ படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அன்றைக்கு சென்னை பச்சேப்பன் கல்லூரியினுடைய முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி அவரிடத்திலே நாஞ்சிலாரை அறிமுகம் செய்து இவனுக்கு ஒரு சீட்டு கொடுங்கள் என்று பேராசிரியர் நாஞ்சிலாருக்கு பச்சைப்பன் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுப்பதற்கு அழைத்து கொண்டு போகிறார். நாஞ்சிலார் அப்பொழுது வாலிப வயது அடர்த்தியான மீசை வைத்திருந்தார். அப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி கேட்டார், கல்லூரி முதல்வர் கேட்டார் பேராசிரியரிடத்தில், இவன் என்ன கம்யூனிஸ்டா என்று கேட்டார். பேராசிரியர் சொன்னார், எந்த கட்சியும் சாராதவன், நாகர்கோவிலை சார்ந்தவன், அவனுக்கு ஒரு இடம் கொடுங்கள் என்று பச்சையப்பன் கல்லூரியில் நாஞ்சிலார் எம்ஏ படிப்பதற்கு இடம் வாங்கி கொடுத்தவர் பேராசிரியர். நெருப்பில் தமிழ் செய்து நீசர்களை சாடிய தத்துவ கவிஞர் குடியரசு அவர்களுக்கு பேராசிரியராக இருந்தவர் பேராசிரியர். பேராசிரியர் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான் பேராசிரியர். கலைஞர் என்றால் நம்முடைய தலைவர் மட்டும்தான் கலைஞர். ஆகவே கலைவாணர் என்றால் என்எஸ்கே மட்டும்தான் கலைவாணர். பேராசிரியர் என்றால் நம்முடைய பேராசிரியர் மட்டும்தான் பேராசிரியர். அவருடைய தந்தை கல்யாண சுந்தரம், அவருடைய அம்மா சுவர்ணம்மாளுக்கு மகனாக பிறந்த பேராசிரியர் அந்த கல்யாண சுந்தரம் என்கிறவர் கொஞ்சம் தேசிய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு கடமையாற்றியவர். மயிலாடுதுறையிலே கதர்க்கடை வைத்து நடத்தினார். கதர்க்கடை வைத்து நடத்திய அந்த கல்யாண சுந்தரம் என்கிற பேராசிரியரின் தந்தை காந்தியடிகள் படத்தையும் வைத்திருந்தார். இந்தியாவினுடைய வரைபடத்தையும் அந்த கதர்க்கடையில் வைத்திருந்தார். பெரியாரோடு ஈடுபாடு ஏற்பட்ட பொழுது பெரியாரினுடைய படத்தையும் வைத்திருந்தார். குடியரசு பத்திரிகையும் அந்த கடையில் வைத்திருந்தார், கதர்க்கடையில். கல்யாண சுந்தரம் எப்படி பெரியாருக்கு மாணவரானார் என்று கேட்டால், 1925 காஞ்சிபுரம் மகாநாட்டில் இடஒதுக்கீடு வேண்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வருகிற பொழுது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய தமிழ்த்தென்றில் தெரிவிக்க அந்த தீர்மானத்தை ஏற்க முடியாதென்றார். ஆகவே இந்த நாட்டில் 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்படுகின்ற தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காக, மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட முட்டுகளுக்காக இந்த நாட்டில் நாங்கள் ஒரு இடஒதுக்கீடு தீர்மானம் கொண்டு வந்தால் அதை ஏற்க முடியாதென்று காங்கிரஸ் சொல்லுமானால் காங்கிரஸில் இருக்க முடியாதென்று காங்கிரஸை உதறி எறிந்துவிட்டு சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்குவதற்கு காரணமே ஒரு காங்கிரஸ் கட்சி மகாநாட்டில் இடஒதுக்கீடு தீர்மானத்தை கொண்டு வர முடியாமல் போறதால் தான். ஆகவே அந்த தீர்மானத்தை எதிர்த்து அன்றைக்கு அந்த மாநாட்டை எதிர்த்து காங்கிரஸை விட்டு வெளியேறிய பொழுது பேராசிரியரோடு பேராசிரியருடைய தந்தை கல்யாண சுந்தரனாரோடு கைகுலுக்கி கொண்டு பெரியாரோடு அன்றைக்கு கைகுலுக்கி கொண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு பேராசிரியருடைய தந்தை கல்யாண சுந்தரமும் காரணமாக இருந்தார். அந்த கல்யாண சுந்தரத்தினுடைய மகன்தான் கதர்க்கடையில் பெரியார் படத்தையும் வைத்திருந்தார், குடியரசு என்று சொல்லக்கூடிய ஏட்டையும் வைத்திருந்தார், அண்ணல் காந்தியினுடைய படத்தை வைத்திருந்தார். மயிலாடுதுறை என்பது பழைய மாயவரம், பார்ப்பனர்கள் நிறைந்த பகுதி. பெரியார் படத்தை வைத்திருந்த காரணத்தால், குடியரசு பத்திரிகை வைத்திருந்த காரணத்தால் கதர் வாங்குவதற்கு எந்த பார்ப்பனரும் அந்த கடைக்கு வரவில்லை. ஆகவே கடை என்ன ஆயிற்று, இழுத்து மூட வேண்டிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. தன்னுடைய வருமானம், தன்னுடைய வருவாய் பாதித்தது என்று சொன்ன பொழுதும் அவருடைய தந்தை அந்த கடையை சவால்களுக்கு மத்தியிலே நடத்தி காட்டினார். பேராசிரியர் அவர்கள் திராவிட இயக்கத்திற்கு ஒரு கொடையாக வாய்த்தவர். அவரோடு சம வயதில் இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம்தான் நூற்றாண்டு விழா காணப்போகக்கூடிய எஸ்டி சோமசுந்தரம், கணியூர் குடும்பத்து பிள்ளை பி ஏ மதியழகன், கே ஏ மதியழகன்,
கடலூர் இளம்பழுதி என்று திராவிட இயக்கத்தை திசைகள் தோறும் கொண்டு சேர்த்த தலைவர்களை உற்பத்தி செய்திருந்த கருவறையாக இருந்த இடம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். பெரியார் அங்கே பேசுவதற்கு என்று வந்தால் பெரியார் பேசுவதற்கு முன்னால் மாணவனாக பேராசிரியர் பேசுவார். பெரியாருக்கு முன்னாலே பேராசிரியர் பேசுவார். அதற்கு பிறகு பெரியார்களுடைய பேச்சில் வீச்சும் இருக்கும், வீரியமும் இருக்கும் என்றால் பேராசிரியர் பேசியதற்கு பிறகு பெரியார் பேசியதனால் ஏற்பட்ட விளைவது. இனி ஒரு உண்மையை சொல்லவா, அதே திருவாரூர் மாவட்ட திருவாரூருக்கு பக்கத்தில் விஜயபுரத்தில் ஒரு சிக்கந்தர் விழாவில் பேசுவதற்கு அண்ணா வருகிறார். அண்ணா வருகிற பொழுது அண்ணா பேராசிரியரையும் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த சிக்கந்தர் விழாவிற்கு கலைஞர் ஒரு பார்வையாளராக போகிறார். அன்றைக்குத்தான் கலைஞரும் பேராசிரியரும் சந்திக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் சின்னஞ்சிறிய வயதில், 14 வயதில் திருவாரூரில் தமிழ் கொடி ஏந்தி ஆதிக்க இந்திய எதிர்த்து ஊர்வலமும் போர்வலமும் நடத்தி அன்றைக்கு திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தை தொடங்கி அந்த தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்ற நிகழ்ச்சிக்கு ஒரு 2 சொற்பொழிவாளர்கள் வேண்டும் என்று கலைஞர் ஆசைப்பட்ட பொழுது கலைஞருடைய ஆசைக்கு அன்றைக்கு ஒத்துழைத்தவர்கள் நாவலரும் பேராசிரியரும். அன்றைக்கு வழி செலவு 1 ரூபாய், ரயில் டிக்கெட் எடுத்து கொடுத்து 1 ரூபாய் வழி செலவு கொடுத்து பேராசிரியரை தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தில் பேச வைத்த அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர். அறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கலைஞர் முடிசூட்டப்பட்ட இக்கட்டான காலகட்டத்தில் லட்சிய ரீதியாக கலைஞர் அவர்களுக்கு அன்றைக்கு வலதுகரமாக இருந்தவர் பேராசிரியர். ஒரு இக்கட்டான காலகட்டத்தை திமுக தாண்டுகிற பொழுதெல்லாம், 1977 எம்ஜிஆர் முதலமைச்சர், 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் கலைஞர் முதலமைச்சர், ஒரு இடைத்தேர்தலில் திமுக தோற்று போகிறது, திமுக தோற்று போகிறது, எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார், திமுகவில் இருக்கிறவர்கள் எல்லாம் ராமாவரம் தோற்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், நாடு போற்றிய நாவலர் போய்விட்டார், கணியூர் குடும்பத்து பிள்ளை கே ஏ மதிகழகன் போய்விட்டார், எஸ்டி சோமசுந்தரம் போய்விட்டார், பன்றுட்டி ராமச்சந்திரன் போய்விட்டார், அண்ணாவினுடைய தம்பிமார்கள் என்று கருதப்பட்டவர்களெல்லாம் கலைஞரை விட்டு பிரிந்து எம்ஜிஆரிடத்தில் சென்ற பொழுது அன்றைக்கும் கலைஞருக்கு பக்கத்தில் நங்கூரமாக நின்ற ஒரே ஆண்மகன் இந்த பேராசிரியர் தான். இந்த பேராசிரியர் தான் 1944 திராவிடர் கழகம், நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்கிற சேலத்து மகாநாடு, திராவிட இயக்க வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மகாநாடு, சர்பட்டத்தையும் ராகுவதூர் பட்டத்தையும் தூக்கி தூர எறிந்து பணக்காரர்களின் கொள்ளிடமாக இருந்த திராவிட இயக்கத்தை பாமரர்களின் இருப்பிடமாக மாற்றுவதற்கு அண்ணா தீர்மானம் கொண்டு வந்த மகாநாடு 1944 மகாநாடு. அந்த தீர்மானத்திற்கே அண்ணாத்துறை தீர்மானம் என்று பெயர். அந்த மகாநாட்டில் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் ஆங்கிலத்தில் பேசுகிறார். அவர் ஆங்கிலத்தில் பேசுகிற பேச்சை அந்த மகாநாட்டில் 1944 மொழிபெயர்த்தவர் யார் என்றால் பேராசிரியர். என் பெருமைக்குரியவர்களை, 1946 வைகை கரையில் மதுரையில் கரிஞ்சட்டை மகாநாடு, கரிஞ்சட்டை மகாநாட்டில் பேராசிரியர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியாது ஏன் தளபதி பேராசிரியர் 100 ஆண்டு விழா பொதுக்கூட்டங்களை நாடெங்கிலும் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்றால், ஏன் பேராசிரியர் 100 ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தை மேற்கு மாவட்டத்தில் மட்டும் 100 கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று மாசு கட்டளையிடுகிறார் என்றால், அந்த கரிஞ்சட்டை மகாநாட்டில் பெரியாருக்கு முன்னால்
பேசி கொண்டிருக்கிறார் பேராசிரியர். அப்பொழுதுதான் திராவிட இயக்கத்துக்கு இந்த நாட்டில் வேட்டு வைக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தீப்பந்தங்களோடு வந்து அந்த மாநாட்டு பந்தலிலே தீ வைத்தார்கள். பேராசிரியர் பேசி கொண்டிருக்கிறார். பெரியார் சொன்னார் பேச்சை நிறுத்து என்று சொல்லி. பேராசிரியர் பேச்சை நிறுத்தினார். கடலும் திடலும் தோற்க கண்ணுக்கட்டி தூரவரையிலும் தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி திரண்ட மிகப்பெரிய கூட்டத்தை அப்படியே அமைதியாக கலைந்து செல்லுங்கள். கைவர்கள் மாநாட்டு பந்தலுக்கு தீ வைத்து விட்டார்கள். எந்த கழகத்தோழனுடைய உயிருக்கும் ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று ஒலிபெருக்கியில் ஒரு சேவகரை போல நின்று அந்த மகாநாட்டில் கரிஞ்சட்டை மகாநாட்டில் மூறி முழங்கியவர் பேராசிரியர். அன்றைக்கு மதுரையில் இருந்த காவல்துறை சென்னது. கலைந்து போகிறவர்கள் ஊருக்கு போக வேண்டும் என்றால் மதுரை சந்திப்பு ரயில் நிலையம் செல்ல வேண்டும். ரயில் நிலையத்திற்கு போவது பாதுகாப்பல்ல. அவருடைய உயிருக்கு காவல்துறை உத்தரவாதம் தர முடியாது. ஆகவே ரயில் நிலையத்திற்கு போக சொல்லாதீர்கள். வேறு எங்கேயாவது அவர்களை மடை மாற்றி அவரவர் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன பொழுது சோழவந்தானுக்கு, திருப்புவரத்திற்கு, காரியாப்பட்டிக்கு அன்றைக்கு கழக தோழர்களை அழைத்து சென்று அவரவர் ஊருக்கு ஒரு தொண்டனை போல நின்று வழி அனுப்பி வைத்தவர் பேராசிரியர் என்பது பேராசிரியர் வரலாறு. அறிஞர் அண்ணாவிடத்திலே திராவிட நாடு இருந்தது. அறிஞர் அண்ணாவிடத்திலே நம் நாடு இருந்தது. கலைஞரிடத்திலே முரசுரி இருந்தது, முத்தாரம் இருந்தது, மரவன் மடல் இருந்தது, நாவலர் கையிலே மன்னம் இருந்தது, நாஞ்சிலார் கையிலே சமநீதி இருந்தது, தென்னரசுவின் கையிலே தென்னரசு இருந்தது, கவிஞர் கண்ணதாசன் கையிலே தென்றல் இருந்தது. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களெல்லாம் ஏடு நடத்திய காலகட்டத்தில் புதுவாழ்வு என்கிற ஏட்டை இந்த நாட்டில் தொடங்கி நடத்தியவர் பேராசிரியர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியலில் எதிரிகளின் விமர்சனத்திற்கு ஆட்படாத வாழ்க்கை பேராசிரியர் வாழ்க்கை. எல்லோரையும் விமர்சிப்பார்கள், கண்டபடி விமர்சிப்பார்கள். ஆனால் எந்த எதிரியும் விமர்சிக்க முடியாத ஒரு பெருமிதமான வாழ்க்கையை தமிழ்நாட்டு அரசியலில் வாழ்ந்து காட்டியவர் பேராசிரியர். என் பெருமைக்குரியவர்களே, அரசியல் இங்கே வந்தால் அழுக்காகி விடுவார்கள். கடல் நீர் உப்பாக இருக்கிறது. அந்த உப்பாக இருக்கிற கடல் நீரில் உலாவரக்கூடிய மீன்களை பிடித்து கொண்டு வந்து நாம் வீட்டிலே குழம்பு வைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம். ஆனால் குழம்பு வைக்கிற பொழுது நாம் உப்பு போட்டுத்தான் வைக்கிறோம். ஆனால் கடல் மீன் குழம்பு வைத்தாலும் அதற்கு உப்பு போட வேண்டும். ஏனென்றால் கடல் நீரில் மீன் இருந்தாலும் மீனில் உப்பு சேர்வதில்லை. கடல் நீரில் உப்பு நீரில் வாழ்ந்தாலும் உப்பு ஒட்டாமல் வாழ்ந்த மீனைப் போல பொதுவாழ்வில் இருந்தாலும் களங்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் பேராசிரியர். தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சராய், தமிழ்நாட்டினுடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சராய், சமூக நலத்துறை அமைச்சராய், நிதி அமைச்சராய் ஆண்டு பலவாக இருந்து அரசியல் பாடம் நடத்தியவர் பேராசிரியர். ஆகவே தமிழ்நாட்டிற்கு ஒரே ஒரு பேராசிரியர், அவர்தான் பேராசிரியர் அன்பழகனார். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் 75 ஆண்டுகால வரலாற்றுக்கு உரிமையுடையவர் பேராசிரியர். கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த கப்பலை செலுத்துவதற்கு நங்கூரமாக இருந்தவர் பேராசிரியர். ஆணாக பிறந்த தமிழன்னை கோலச்சொல் அறிஞர் அண்ணாவிற்கு வாய்த்த தம்பி, என்னை போல் 1000 பேரை உருவாக்கிய ஞானப்பெண்ணை பேராசிரியர் 100 ஆண்டு விழாவில் நானும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த மாசு அவர்களுக்கும், நிகழ்ச்சியை வெற்றிகரமாக இயக்கிக் கொண்டிருக்கிற பகுதி கழகத்தின் செயலாளருக்கும் நன்றி சொல்லி இனி ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றி, வணக்கம்.